பங்கு சந்தை குறித்த தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த நோட்டிஃபிகேஷனும் மிஸ் பண்ண மாட்டீங்க. தமிழ் டிரேடர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி வந்து இன்னைக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலையா? இம்மிடியேட்டாக கீழே இருக்கிற டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. 48 hoursக்குள்ளே உங்களோட ஃபஸ்ட்டு ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னைக்கு வந்து 10421.40 10421.40 வந்து முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகியிருக்கிற அந்த நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து அப் ட்ரெண்ட்லேயே போயிருக்கு. கிட்டத்தட்ட எந்த விதமான ட்ரெண்டு ரிவர்சல் எதுவுமே நடக்காமல் 45 degree ஆங்கிளில் போயிருக்கு. இன்றைக்கி ஒரே நாளில் 194 points வந்து ஏறியிருக்கு, அதாவது 1.90 points வந்து ஏறியிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு ப்ரீவியஸ் டேவை விட, அதாவது சாட்டர்டே ஃப்ரைடேவை விட 194.55 இவ்வளோ பாயிண்ட்ஸ் ஏறி இருக்கு. ஆவரேஜாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மட்டும் 122.30 இன்றைக்கி மட்டுமே ஓப்பன் ஆனதுலேருந்து 1.19% வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஏறி இருக்கு. ஸோ இனி அப்கமிங் டேஸில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இண்டிகேட்டர்ஸ் எந்த லெவலில் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஏறி முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பட் மேலே ஏறி முடிஞ்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து சூப்பர் ட்ரெண்டு வந்து இன்னும் நெகட்டிவ் ஜோனில் தான் இருக்குது. அண்டு எம்ஏசிடியுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நெகட்டிவ் ஜோனில் தான் இருக்குது. இது எம்ஏசிடி இன்னும் நெகட்டிவ் ஜோனில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மணி கண்ட்ரோலில் என்ன மாதிரியான நியூஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ ட்ரேடு செட்டப் ஃபார் டியூஸ்டே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிஃப்டி இஸ் நவு ட்ரேடிங் அபவுட் தி க்ரூஷியல். அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நான் சொன்ன இந்த இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேலே போகிறதுக்கான, ஐ மீன் பாசிட்டிவ் புல்லிஷ் ஆகிறதுக்கான ஒரு நல்ல ஒரு விசிபிலிட்டி இங்கே தெரியுது. ஓகே, நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 100 days, அதாவது 100 days எக்ஸ்பொன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் பிளேஸ்டு அரவுண்டு 10410 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மூவிங் ஆவரேஜ் நான் அதில் போட்டு காமிச்சிடறேன். மூவிங் ஆவரேஜ் 100 days எக்ஸ்போன்ஷியல் மூவிங் ஆவரேஜ். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த 100 day எக்ஸ்போன்ஷியல் மூவிங் ஆவரேஜை கட் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே போயிருச்சு. இந்த இடத்துல வந்து பாருங்கள், 100 days எக்ஸ்போன்ஷியல் மூவிங் ஆவரேஜை கட் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே போய் முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல விசிபிலிட்டினை வந்து தெரியுது. மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான நல்ல ஒரு விசிபிலிட்டி தெரியுது. பட் இருந்தாலுமே வந்து இன்னும் சூப்பர் ட்ரெண்டும் எம்ஏசிடியுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னும் ஒரு நெகட்டிவ் ஜோனில் தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் என்ன தெரியுது அப்படின்னா நெகட்டிவ் ஜோன்லேருந்து இந்த இடத்துல கரெக்டாக பார்த்தா தெரியும். பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஹிகனாஷியுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து க்ரீனுக்கு மாறி இருக்கு. இத்தனை நாள் வந்து ரெட்டில் இருந்த ஹிகனாஷி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இன்றைக்கி வந்து க்ரீனுக்கு மாறி இருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அப்கமிங் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, இதைத்தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. தென் கீ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல், நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 10421.4 முடிஞ்சிருக்கனால பைவோட் சார்ட்ஸ் படி நான் நாளைக்கு சப்போர்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10333.37 அண்டு 10245.33. ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா மேலே போச்சுன்னா வந்து ரெசிஸ்டன்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 10471.57 அண்டு 10521.73. ஸோ பேங்க் நிஃப்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி ஒரு அப்பில் தான் முடிஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே 45 degrees போயிட்டு 367.75
367.75 வந்து ஏறி, இது வந்தும் பார்த்தீங்கன்னா வந்து 1.51% வந்து ஏறி முடிஞ்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் டேட்டா வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது வந்து 10,600 கான்ட்ராக்ட். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 10,500 கான்ட்ராக்ட் இருந்துச்சு, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 10,600. ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேலே ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதனால தான் இவ்வளோ கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் க்ளோஸ் ஆகாமல் இருக்குது. புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதிகமாக இருக்கிறது 10,000 லெவல். ஸோ புட் ஆப்ஷனும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 53,88,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட கான்ட்ராக்டை வந்து க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஓகே, இதில் என்ன வேணால் நடக்கலாம், இதெல்லாம் வந்து போக போக தான் நம்மளுக்கு தெரியும். தென் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 374.65 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 464.59 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்வெஸ்ட் ஆகியிருக்கு. இது வந்து ஃப்ளோ சார்ட்டு. ஓகே, தென் இந்த என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதிகமான டெலிவரபிள் பர்சன்டேஜ், டெலிவரபிள் பர்சன்டேஜ்ன்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாங்கி வாங்கி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்து பார்க்கலாம். அதாவது நெஸ்ட்லேண்ட் இண்டஸ்ட்ரீஸ், நெஸ்டில் இண்டஸ்ட்ரீஸு, ஐ மீன் நெஸ்டில் இந்தியா, நெஸ்டில் இந்தியா இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட அதாவது பார்த்திங்கன்னா இது மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே வாங்கி வாங்கி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நெஸ்டில் இந்தியா மட்டும் இல்லை, கோல்பால், ராம்கோ சிமெண்ட், பவர் கிரிட், இண்டஸ்ட்ரியல் அண்ட் பேங்க்கு, பிரிட்டானியா, ஸோ கொடக் மஹேந்திரா பேங்க்கு, ஸ்ரீ சிமெண்ட், ஏசியன் பெயிண்ட், இந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மேலே ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா இங்கே தெரியும். நெஸ்டில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 85% பேர் வந்து இன்றைக்கி வாங்கினவங்க அப்படியே வச்சுருக்காங்க விற்காமல். ஸோ இந்த பர்சன்டேஜ்லாம் பார்க்கும்போது இந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் ஏறுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ லாங் டேர்ம் போகிறவங்க இந்த மாதிரி ஸ்டாக்ஸ், இந்த ஸ்டாக்ஸுக்கு இந்த உங்கள் ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்ல வாங்கி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு 135 ஸ்டாக்ஸ் ஆ லாங் பில்டப். ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ்லாம் 135 ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே போகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அண்டு 46 ஸ்டாக்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா 46 ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கவரிங், அதாவது ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகி மேலே போயிட்டு இருக்க ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகி கீழே இறங்க போகிறதுக்கான சான்ஸ் வந்து இந்த ஸ்டாக்ஸுக்கெல்லாம் இருக்குது. ஸோ அரவிந்த், அம்புஜா பேட், சன் டிவி, இந்த சிப்லா, இன்ஃப்ராட்ரல், இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்துக்கோங்க. யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கால் போட்டு வச்சுருந்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிருங்க. 25 ஸ்டாக்ஸ் ஆ ஷார்ட் லாங் பில்டப், அதாவது இந்த 25 ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே இறங்குறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாகிருக்கு, ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இறங்குறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. தென் 4 ஸ்டாக்ஸ் ஆ லாங் அன்வைண்டிங், இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக இறங்குறதுக்கான சான்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாக இருக்குது, ப்ரைஸும் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ ஐடிபிஐ பேங்க் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இருந்து ஒரு பெரிய லெவலுக்கு போயிட்டு இப்போ வந்து கண்டினியூஸாக இறங்கிட்டு இருக்கு. அண்டு பிஎன்பி சொல்லவே வேணாம். ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் யாராச்சும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கால் போட்டிருந்தீங்கன்னா தயவுசெய்து அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட் ஆகிருங்க. தென் இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பல்க் டீல்ஸ் நடந்திருக்கு. கேஸ்டெக்ஸ் டெக்னாலஜி, கல்யாணி ஸ்டீல்ஸ் லிமிட்டட், சங்கரா பில்டிங் ப்ராடக்ட், ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல்க் டீல்ஸ் வந்து நடந்திருக்கு. தென் ஸ்டாக் இன் நியூஸ், இந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நியூஸில் இருக்குது நாளைக்கு. ஸோ இன்ட்ராடே பண்ணுறவங்க நியூஸில் இருக்கும்போது தான் இந்த ஸ்டாக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா எப்படி வேணால் நம்மளுக்கு நடக்கலாம். ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன், இன்டர் குளோப் ஏவியேஷன், அசோகா பில்ட் காயின், யூனியன் பேங்க், JSW சீல்,
JSW ஸ்டீல், ஏசிசி சீக் ஷேர் ஹோல்டர்ஸ், டிசிஎஸ் இந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெரிய நியூஸில் இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து இன்ட்ராடே பண்ண போகிறவங்க அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நியூஸில் இருந்துச்சுன்னா அது ஒரு கேப் அப், அதுலனா வந்து ஒரு கேப் டவுன் இருக்கும். இந்த கேப் அப் கேப் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகலாம், இல்லைனா வந்து ஏதாச்சும் ரிவர்ஸ் ஆகலாம், என்ன வேணால் நடக்கலாம். அதனால் இன்ட்ராடே பண்ணுறவங்க இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. தென் சில ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆந்திரா பேங்க், பல்ராம்பூர் சினி, பிஇஎம்எல், டிஹெச்எஃப்எல், ஐடிபிஐ பேங்க் அண்டு ஜேபி அசோசியேட்ஸ் இந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கை ஏறி இறக்கியிருப்பாங்க. ஒரு மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக இருந்திருக்கும் இந்த ஸ்டாக்லெல்லாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சியிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து பேன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டாக்லெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ட்ராடே ஐ மீன் அந்த மார்ஜினை வச்சு பண்ண முடியாது. பட் கேஷாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், அதில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஓகே, இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி மார்க்கெட் எப்படி போச்சு, நாளைக்கு எப்படி போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். நான் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்.